அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூலை பத்துக்கலம் பொருளே அடைக்கலம் என்னை வருத்தும் துன்பம் யாதுள்ளது தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கும் குழந்தை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் தந்தையினால் சுமந்து எடுத்துச் செல்லப்படும் குழந்தைக்கு கவலை ஒன்றுமில்லை கை கொட்டி அது மகிழ்ந்திருக்கலாம் தெய்வத்திடம் அடைக்கலம் புகும் அன்பர்கள் பாங்கு அத்தகையது பொறுப்பனைத்தும் கடவுளுடையது ஆகிறது அடைக்கலம் புகுகிறவர் அக்கணமே அமைதியுறலாம் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயக்கமே மாணிக்க வாசகர் அடைக்கலம் அடைக்கலம் என்று சொன்னால் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுவது அடைக்கலம் சொல்றோம் அடைக்கலம் புகுவது சரணாலயம் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போவதற்கு தான் அடைக்கலம் புகுவதுன்னு சொல்றோம் அப்படி யாரு நாம் அடைக்கலம் புக வேண்டும் நம்மை காப்பாற்றுவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களிடம் அடைக்கலம் போக வேண்டும் அது யாரு வேறு மனிதர்கள் யாருமல்ல இறைவன் ஒருவனே அதனால முன்னை முழுமுதற் பொருளே எல்லாவற்றிற்கும் முன்பு இருந்தவன் இந்த பிரபஞ்சம் முழுவதின் தோற்றத்துக்கு முன்பே இருந்தவன் புராணன் மிக 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 பழமையானவன் முன்னை முழுமுதற் பொருளே உன்னை நான் அடைக்கலம் புகுந்துவிட்டால் இறைவா உன்னை நான் அடைக்கலம் புகுந்து விட்டான் பின்னை அதன் பின்பு என்னை வருத்தும் துன்பம் யாதுள்ளது எனக்கு எந்த துன்பம் என்ன செய்து விட முடியும் நீ எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றாயே இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும் குழந்தை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் தந்தையினால் சுமந்து எடுத்துச் செல்லப்படும் குழந்தைக்கு கவலை ஒன்றுமில்லை கை கொட்டி அது மகிழ்ந்திருக்கலாம் என்ன உதாரணம் ஒரு அப்பா வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களை கூட்டிக் கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் பெரிய பையன் அவனை கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு வலது கொடுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் சின்ன பையன் நடக்க முடியாது அவனை இடது தோல்ல தூக்கிட்டு போறார் அப்போ இடது பக்கம் சின்ன பையனை அவர் தூக்கிட்டு இருக்கார் வரது பக்கம் பெரிய பையன் அவர் கைய பிடிச்சிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுவும் விரும்பினா ஒரு பெரிய அகலமான தெரு இல்ல ஒரு வரப்பு வச்சுக்கோங்களேன் வயல் வரப்பு நடந்து போகும்போது அதாவது ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுங்கும் போது இந்த சாலை வழியாக போனால் நிறைய தூரம் நடக்கணும் வயலில் குறுக்க போயிட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் குறையும் சொல்லி வயல் வரப்பு வழியாக கடந்து போவாங்க வயலையும் முதிக்காமல் குறுகின தூரத்தில் போவதற்கு அப்படி வரப்புங்கிறது ரொம்ப அகலமாக இருக்காது அப்போது இந்த நடந்து வந்து இருக்கிற பெரிய பையன் அப்பாவை கெட்டியா புடிச்சுக்கணும் விட்டுட்டான்னா அவன் உள்ள வயல்ல விழுந்துருவான் அந்த ஒரு ஆபத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னா அப்பாவை விடக்கூடாது அந்த சின்ன பையன் வந்து அவன் கூடாதுனால அப்பா தூக்கிட்டு போறாரு அவன் இதை பத்தின எந்த கவலையும் இல்லாம சுற்றுப்புறத்துல நல்லா வேடிக்கை பார்த்து கொண்டு கை கொட்டி சந்தோஷமா இருக்கலாம் இது இந்த நிகழ்ச்சிய எந்த ஒரு உண்மைக்கு உதாரணமா காட்டுறாங்க தெய்வத்திடம் அடைக்கலம் புகும் அன்பர்கள் பாங்கு அத்தகையது குழந்தையின் தன்மை போன்றது அந்த குழந்தையை அப்பாவையும் தூக்கிக்கிட்டார் அதனால அந்த குழந்தைக்கு ஒரு கவலையும் இல்லை அது போல இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து விட்டால் நமக்கு பொறுப்பு முழுவதும் கடவுள் எடுத்துக் கொள்ளுகின்றார் இப்போ இந்த இறைவனிடம் அடைக்கலம் புகாமல் வாழக்கூடியவர்கள் தன்மை எப்படி இருக்கு அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கிற பெரிய பையன் போல அவன் என்ன பண்ணுவான் மறந்து போய் இவனும் தம்பியை மாதிரி சுத்தில பார்த்து வெடிக்க பார்த்து சந்தோஷத்துல கைய தட்டினான்னா அப்பாவை விட்டுருவான் அதாவது கருத்து என்னன்னா உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பமான நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே உண்மையா எடுத்துக்கொண்டு இன்பத்துக்கு மகிழ்ந்து துன்பத்துக்கு தோழ் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அங்க கடவுளை நினைக்காத போது இது நம்முடைய வினைதான் நமக்கு திரும்ப வருகிறது என்று உணராத போது அது அப்படி அப்படியே ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு மேலோட்டமா பார்த்து நாம் இன்பு துன்பத்தை அனுபவிக்கும் போது வாழ்க்கையில் சர்க்கல்கள் நிறைய வந்துவிடும் கடவுளை நம்பி கடவுளிடம் உன்னை ஒப்படைத்து விட்டால் என்ன வருதோ அது கடவுள் பார்த்து கொடுக்கிறார் என்கிற ஒரு அமைதி முதல்ல உனக்கு வந்து விட்டதுனால துன்பம் பெரிய துன்பமாக இருக்காது அப்போ பொறுப்பனைத்தும் கடவுளுடையது ஆகிறது அடைக்கலம் புகுகிறவர் அக்கணமே அமைதியுறலாம் அடைக்கலம் புகுவது என்பது என்ன பின்ன இவ்வளவு முக்கியமா நமக்கு வசதியான ஒரு இதா இருக்கும் போல் இருக்கே அப்ப அடைக்கலம் புகுந்து விடுவோமே அப்படின்னு உடனே ஈஸியா அடைக்கலம் புகுந்து விட முடியாது அடைக்கலம் புகுவது அப்படின்னு என்ன இறைவனை சார்ந்திருப்பதுன்னா என்ன பகவத்கீதையில சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் அனன்யாஸ் தோமாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாஹம் ஒன்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் எனக்கு அந்நியர் அல்லாராய் என்னையே நினைந்து கடவுளை தனக்கு யாரோ ஒருத்தர் மாதிரி தள்ளி வச்சிடாம தனக்கு மிகவும் வேண்டியவராய் தன்னை கடவுளுக்கு உரியவராய் கொடுத்துடணும் முதல்ல கடவுள் தள்ளி இருக்கக்கூடாது நமக்கு வேண்டியவராய் நெருங்கி அவரை உணரணும் அப்புறம் எனக்கு அவர் வேண்டியவர் வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு என் உலக வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்துக்கு அவரை ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்காம அவருக்கு நாம் ஆட்பட்டு ஒரு உள்ளத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்மை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் என்னையே நினைந்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் இறைவனை நினைந்து இறைவனை போற்றி இந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகளையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து அவன்மயமா இருக்கணும் அப்படிப்பட்ட நித்திய யோகிகளுடைய யோக க்ஷேமத்தை நான் வழங்குகிறேன் யோகக்ஷேம்தான் என்ன வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அவற்றை நாம சம்பாதிக்கிறோம் அது யோகம்னு சொல்றோம் சம்பாதிச்சத பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கிறோம் அது க்ஷேமம்னு சொல்றோம் வாழ்க்கையில பொருளை ஈட்டுவதும் ஈட்டிய பொருளை பாதுகாப்பதும் அதுதான் யோகக்ஷேமம் இப்ப நாம எல்ஐசிக்கு பேர் வச்சிருக்காங்க யோகக்ஷேமம் மகாமியகம் அழகாக இதை எடுத்து அவங்க மேற்கோள் காட்டிக்கிட்டாங்க ஆனால் நம்மளை காப்பாத்துறது என்ன சொல்றது பேங்க் பேலன்ஸும் எல்ஐசியில் போட்டிருக்கிற பிரீமியமும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவல்ல இறைவன்தான் நம்மை காப்பவன் அது நமக்கு எப்போ தெரியும் நம்ம இறைவனை நம்பி நம்மை அவனிடம் ஒப்படைத்த பொழுது அவன் நம்மை காக்கிறான் என்பது புரியும் அதனால சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையில் நீ இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து விட்டால் அவனுடைய விளைவு என்ன பொறுப்பனைத்தும் கடவுளுடையதாகிறது என்ன சொல்கிறாரு இங்கே பகவான் யோகக்ஷேமம் வகாமியகம் நானே தூக்கி கொண்டு போகிறேன் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு அந்த பைய தூக்கிட்டு வரோம் அது மாதிரி கடவுளையே கொண்டு வந்து கொடுத்துருவாரா நமக்கு வேண்டியதையெல்லாம் அப்படி அடைக்கலம் புகுகிறவருக்கு ஆண்டவன் அருள சித்தமாயிருக்கிறான் அதனால் அடைக்கலம் புகுகிறவர் அக்கணமே அமைதியுறலாம் எந்த நிமிஷம் நீ சரணாங்கதி பண்ணுகிறாயோ அந்த க்ஷணமே அந்த சரணாங்கதியை அடுத்து நிம்மதி வந்துவிடும் அப்படி சரணாகதி மிகப்பெரிய பக்தர் ஒருவரின் அனுபவத்தை அவருடைய பாடலாக நமக்கு கொடுக்கிறார் மாணிக்க வாட்சகரின் பாடல் ஒன்று திருவாசகத்திலிருந்து அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றே என்னை ஆட்கொண்ட போதே என்னுடைய உயிரையும் உடலையும் உடையமை பொருட்களையும் எல்லாவற்றையும் இறைவா உன்னுடையது என்று நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் நான் ஒப்படைத்தேன்னு கூட சொல்லலை உன்னுடையது ஆகிவிட்டதல்லவா அப்படிதான் சொல்ற நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படி நீ எனக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்ட பிறகு இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ இன்னைக்கு ஏதாவது கஷ்டம் எனக்கு வந்துருமா நீதான் தான் கொண்டாயே என் தோல் முக்கள் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே உண்மையான சரணாகி மனப்பான்மை என்ன என்பது இந்த கடைசி வரியில தான் காட்டுற நன்றை செய்வாய் பிழை செய்வாய் எனக்கு வாழ்க்கையில நல்லது கொடுத்தாலும் சரி கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நானும் இதற்கு நாயகம் அதை தீர்மானிப்பது நானா நீ அல்லவா அப்படி அடைக்கலும் புகுந்து விட்டால் எல்லாம் இன்பமானதா இனியதாகத்தான் வரும் என்று எதிர்பார்க்க மாட்டான் பக்தன் என்ன வந்தாலும் அது கடவுள் கொடுத்தது என்று நினைப்பான் அதுதான் சரணாகதி மனப்பான்மை அதாவது அடைக்கலம் புகுந்தால் நமக்கு கஷ்டமே வராது என்று நினைத்துவிடும் தவறை நாம் செய்யக்கூடாது இப்போ கோயில்ல நம்ம எல்லாம் பண்ணுறோம் வீட்டிலையும் வழிபாடு செய்கிறோம் அப்போ நைவேத்தியம் கொடுக்கறோம் இறைவனுக்கு சக்கரப்பங்கல் சுண்டல் வடை புளியோதரை ஏதோ விதவிதமான சுவையான பதார்த்தங்களை தயார் செய்து பக்தியோடு அதை பகவானுக்கு படைத்து பூஜை முடிஞ்சப்பறம் அவனுடைய அருள் கலந்த பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இது என்ன சுவையா இருக்கு சந்தோஷமா இருக்கு சாப்பிடறதுக்கு ஆனா பிரசாதம் என்று சொன்னால் சக்கர பொங்கலும் சுண்டலும் மட்டும் தானா கோயில்ல போன தினந்தோறும் சக்கர பொங்கலும் சுண்டலும் கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல விபூதி வாங்கி கொண்டு வருகிறோம் தீர்த்தம் குடிக்கிறார்கள் குங்குமம் குடிக்கிறார்கள் இதெல்லாம் சாப்பிடறது இல்ல வச்சுக்கிறோம் ஆனா அருளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சில கோயில்கள்ல இப்ப உதாரணமா சங்கரன் கோயில் அந்த புத்து மண்ணே பிரசாதம் பிருந்தாவனத்து மண்ண பிரசாதமா எடுத்துக்கொள்கிறோம் அப்போ பிரசாதம்னு சொன்னா அது சுவைத்து ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாதான் இருக்கணுங்கிறது இல்லை எதன் மூலமும் இறைவனுடைய அருள் வர முடியும் இத அடைக்கலம் போகுகிறவன் மனசுல வச்சுக்கணும் கடவுளுடைய அருள் வேலை செய்யும் பொழுது நாம் இனிமையானது வரவேற்கத்தக்கது என்று நினைக்கின்ற விஷயங்கள் காரியங்கள் செயல்கள் தான் நமக்கு நடக்கும் என்பது இல்லை சரி நாம் செய்த வினைக்கு பயனை இறைவன் அளிக்கின்றார் ஆனாலும் அவருக்கு கர்ம பல தாத்தா அப்படின்னு ஒரு பேர் அப்ப அடைக்கலம் புகுந்த நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையா கடவுள் வந்து நீ இதெல்லாம் செஞ்சிருக்க இதை அனுபவிச்சு தீரணும் அப்படின்னு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாரா நாம பண்ணின கஷ்டமே இருக்கட்டும் அதைத்தான் அனுப்பிட்டு இருப்பாரா அவர் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு சொன்னேன் இயற்கையுடைய நியத்தி ஒன்று என்ன அப்படின்னா தவறுக்கு தண்டனை இல்லை என்றால் நல்லதற்கு வெகுமதியும் இல்லாது போய்விடும் என்றைக்கோ நாம் செய்த தவறுனுடைய பலனை இன்றைக்கு அனுபவிப்பது வேண்டாம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் செய்யும் நல்ல செயலின் பலனாகிய புண்ணியத்தையும் இன்பத்தையும் நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டி வரும் அதை இயற்கையில மாற்ற முடியாது இறைவன் மாற்ற மாட்டார் விரை ஒன்று போட சுரை ஒன்றும் முளைக்காது என்ன விதையோ அதற்கேற்ற பலன் அப்போ அப்ப அடைக்கலம் புகுந்தவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா இறைவன் திருவொருளால் நமக்கு வருகிறது அது நன்றே செய்வாய் செய்வாய் பிழை நாயகம் எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு நல்லதே செய்வாய் அந்த ஒரு அமைதிதான் அந்த பக்தனுக்கு வருகிறது சரணாகதி செய்த பக்தனுக்கு என்ன அமைதி வருகிறது கடவுள் என்ன செய்தாலும் மேற்பார்வைக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ இன்பமாகவோ துன்பமாகவோ தெரிந்தாலும் முடிவில் அதன் மூலம் எனக்கு நலனே வரும் என்ற அந்த விசுவாசம்தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை கொடுக்கும் அதுதான் இறையருள் அந்த ஒரு விஸ்வாசம் பக்தி விசுவாசம் இருக்கக்கூடியவன் தான் சரணாகதி பண்ணுவான் அவனுக்கு பகவான் என்ன சொல்வார் நிமித்த மாத்திரம் பவ நீ என் கையில் கருவியாக மாத்திரம் இரு நான் உன்னை வைத்துக்கொண்டு பெரிய காரியங்களை சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் அதனால சரணாகதி புகுவது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடியது நம்முடைய அகங்காரத்தை ஒதுக்கி வைத்து இறை நம் மூலம் செயல்படுவதற்கு நாம் நம்மை உரிய கருவியாக ஒப்படைப்பது அந்த அகங்காரத்தை விடுவதுதான் சரணாகதி புகுவது அப்படி அகங்காரத்தை விட்டுவிட்டால் இன்பம் துன்பம் இரண்டையும் வருகிறது வருகிறபடி ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழலாம் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயக்கம் என்கிற உணர்வோடு அமைதியோடு வாழலாம் இதை பாடும்பொழுது மாணிக்க வாசகர் எந்த நிலையில் இருந்த குதிரைகளெல்லாம் நரிகளாகி ஓடி போன பிறகு அரசன் அவர் மீது கோபம் கொண்டு அவரை ஆற்றங்கரையிலே சுடுமணலிலே வெயிலிலே நிற்க வைத்து தலையில ஒரு கல்லையும் கொடுத்து தூக்கிட்டு கடான்னு சொல்லிட்டார் சுமந்துட்டு ஒரு கஷ்டம் வந்த பொழுதும் கூட நன்றை செய்வாய்ப்பழி செய்வாய் நானும் இதற்கு நாயக்கம் என்று சொன்னார் ஆனால் அவனுடைய விளைவு எப்படியானது உண்மையை உணர்ந்து கொண்ட போது மன்னன் அவரை வணங்கி மரியாதை செலுத்துகிறான் அப்போ அந்த மரியாதை அவருக்கு ஒரு பொருடில்லை இந்த கஷ்டமும் ஒரு பொருட்டு கடவுள் என்ன செய்யணுமோ செய்து கொண்டார் என்று இவருடைய பக்தியின் அடைக்கலத்தின் சிறப்பும் வெளிப்பட்டது இறைவனுடைய அருளும் புரிந்தது அப்படி ஒரு நிலை அதனால் அடைக்கலம் என்பது அகங்காரத்தை விடுத்து ஆண்டவன் திருவுள்ளப்படி நிகழட்டும் என்று அமைதியாக இருப்பது அப்பொழுதுதான் அமைதி வரும் அகங்காரத்தை விட வேண்டும் நம்மை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது அது உலகை காத்து வருகிறது அதனிடத்து என்னை ஒப்படைக்கிறேன் என்று நினைக்க வேண்டும் இதுதான் அடைக்கலம் புகுவதின் ரகசியம் சூட்சமம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கே ஜெய்